விஜயகாந்தை பற்றி அற்புதமான விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வோம். விஜயகாந்த் அவர்களை பற்றி ரமேஷ் கண்ணா அற்புதமாக சொல்லியுள்ளார். அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சார்கிட்ட கதை சொல்லணும், அப்போ ராவ் தரவனை பார்க்கணும், ராவ் தரவனை பார்த்துட்டு கதை சொல்லியிருந்தோம். இந்த கதை வந்து நல்லாயிருக்கு, பிடிச்சிருக்கப்பா, பரவாயில்லையா, கேஎஸ் ரவிக்குமார் கூட அசிஸ்டண்டாக இருந்தவர், அதனால பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டனோட அதான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தாப்புல கோயம்புத்தூர் அந்த பக்கம் கேப்டன் விஜயகாந்த் அவர். அந்த டயத்தில் கேப்டனை பார்க்குறதுக்கு ரமேஷ் கண்ணா அவங்க நண்பர்கள் எல்லாருமே போயிட்டு சரி கேப்டன்கிட்ட போய் கதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த் சாரை நேரடியாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் போயிட்டு அங்கே போயிட்டு ஒரு ஒன் அவர்கிட்ட கதை சொல்லியிருந்தாங்க. விஜயகாந்த் சாரும் கதை கேட்டிருக்கிறாப்புல, அந்த கதையை கேட்டு சார் இப்படி அப்படின்னு சொன்னோடனே ஓகே ரமேஷ் கண்ணா கதைலாம் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டாப்புல. ராவுத்ரணனும் என்ன சொன்னாப்புலன்னா கதைலாம் ஓகே பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஃபோன்லேயே கேப்டன்ட்ட பேசிட்டாப்புல, இந்த மாதிரி நம்ம பையன் வராப்புல கதை சொல்லுவான் இந்த மாதிரி அசிஸ்டண்ட் அப்படி அப்படின்னு சொன்னோடனே நாங்கள் அங்கே போய் பார்த்து அவரை பார்த்து ஒரு மணி நேரம் கதைலாம் சொல்லி எல்லாம் பேச முடிஞ்சு ஓகே இந்த படம் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவோடு இது பண்ணியிருந்தோம். அப்படி உருவான ஒரு கதை தான் ஆதவன். ஆதவன் படம் வந்து விஜயகாந்த் சாருக்கு எடுக்கப்பட்ட கதை தான். அந்த கதை எல்லாம் சொல்லிவிட்டு விஜயகாந்த் சார் ஓகேன்ட்டார். அந்த டயத்தில் தான் அவர் ரொம்ப பிஸியான காலத்தில் இருக்கிறாரு, ஷூட்டிங் அங்கே அப்படி அப்படி நாள்கள் தள்ளி தள்ளி போயிட்டு இருந்தது. அப்போது சரி நம்ம ஆதவன் படம் எடுக்கிறதுக்காண்டி ஷூட்டிங் கால் ஷூட்டிங்லாம் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட விஜயகாந்த் சார் அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அவர் ஷூட்டிங் இங்கே அங்கேன்னு அடிக்கடி ஆமாம் அவர் வந்து பிஸியாக இருப்பார் எப்போதுமே. அப்படி இருக்கிற டயத்தில் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சார் அந்த படத்தில் நடிக்க முடியாமல் போயிடுச்சு. அப்படியே காலங்கள் தள்ளி தள்ளி அப்படியே போயிடுச்சு, ஆதவன் படம் எடுக்க முடியாமல் போயிடுச்சு. அவர் நடிக்க முடியாமல் இருந்து போய் தான் அதுக்கடுத்து சூர்யா வச்சு பண்ணது தான் ஆதவன் படம். அந்த படம் சூர்யா வச்சு பண்ண போய் அப்புறம் ஓரளவு இதாகிடுச்சு. இல்லை அதில் விஜயகாந்த் சார் நடிச்சிருந்தால் சூப்பராக இருந்திருக்கும், அந்த படம் நல்லா ஹிட்டாகவும் இருந்திருக்கும், அது கேப்டனுக்கு உரிய மாசாக இருக்கும். ஆனால் விஜயகாந்த் சார் மாதிரி யாரும் நடிக்க முடியாது. அதில் சூர்யா தூக்கி போடுவோன்னு அதில் உள்ள சூர்யாவை பிக் பண்ணி வச்சதுனாக்க தான் ஆதவன் உருவாச்சு. விஜயகாந்த் சாருக்கு அப்படி அணுவணுவாக செதுக்கின ஒரு கதைனா அந்த கதை தான் ஆதவன். அது விஜயகாந்த் சார் நடிச்சிருந்தா கொஞ்சம் மாற்றிருப்போம், கதையை சேஞ்ச் பண்ணியிருப்போம், சூர்யாவுக்கு ஏற்ற மாதிரி அந்த கதையை உருவாக்கிட்டோம். அற்புதமான ஒரு கதை, கேப்டனை பற்றி நல்ல விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும்.